Hello everyone, welcome to Endless Knowledge. In the video, we will talk about how to share Excel in a workbook and simultaneously work in a workbook and how to work in a workbook. So, if you like the content in this video, please like it. And that's very important. If you don't know how to share it, and you can subscribe to our channel, please subscribe and click the bell icon and click the bell icon and click all notifications and enable it. All right. So first of all, Excel file le matta users oda simultaneous a ore nerathila nama work pananongra pachathile appa nama inda workbook share pananom appadi share pandradhukana option rendu edathila pathina irukku. So top right la namakku share option irukku. So inga nama enna pannalam share pannalam illa idhe option namakku file menu la poi paathamna left side la share irukku illaya same set of option ingiyum pathina pop up aagum. But nalla gavanichu paarenga share pananumna modalla நம்மளுடைய workbook OneDrive-ல பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணி இருக்கணும். அப்படி அப்லோட் பண்ணாத வரைக்கும் இங்க நமக்கு ஷேருக்கான அந்த செட்டிங்ஸ் அந்த செட்டப்பை நம்ம பார்க்க முடியாது. அப்ப கீழ இருக்கக்கூடிய ரெண்டு ஆப்ஷன் எதை குறிக்குதுன்னா இந்த Excel workbook-ஐ as a copy-ஆ இல்ல as a PDF format-ல நீங்க இமெயில் மூலமா ஷேர் பண்ண போறீங்கன்ற பட்சத்துல தாராளமா நீங்க ஷேர் பண்ணலாம். பட் ரியல் டைம்ல நீங்க மத்த யூசர்ஸோட நீங்க கோலாபரேட் பண்ணி வர்க் பண்ணனும்னா அப்ப நீங்க உங்களுடைய எக்ஸல் ஒர்க் புக்கை OneDrive-ல அப்லோட் பண்ணி தான் ஷேர் பண்ணி ஆகணும். ஸோ அப்போது OneDrive-ல அப்லோட் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ரொம்ப சிம்பிளான மெத்தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஷேர்லேயே போயிட்டு அந்த ஷேர் ஆப்ஷன்லேயே நீங்கள் உங்கள் OneDrive அக்கௌண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணாலே அந்த அப்லோடிங் பார்த்தீங்கன்னா நடந்துடும். இல்லை நமக்கு லெஃப்ட் டாப்பில் பார்த்தோம்னா ஆட்டோ சேவ் இருக்கு இல்லையா, அதை எனேபிள் பண்ணிங்கனாலும் சேம் அந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நடந்துடும். ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய ஃபைல் பார்த்தீங்கன்னா OneDrive-ல பர்ஃபெக்டாக அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ சேம் ஷேர் ஆப்ஷனுக்குள்ளே போகிறோம். இந்த வாட்டி ஷேர் பண்ணுங்கள் அப்லோட் பண்ணுங்கள் அப்படிங்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்காது. அதுக்கு பதிலாக ஷேருக்கான செட்டப் பார்த்திங்கன்னா வந்தாச்சு. இங்கே ரெண்டு விதத்தில் நீங்கள் உங்களுடைய ஒர்க் புக்கை ஷேர் பண்ண முடியும். ஒன்று, உங்களுடைய யாரோட நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்களோ அந்த யூசரோட நேம் இல்லை இமெயில் ஐடியை நீங்கள் இங்கே கொடுத்து தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஆஸ் அ இமெயில் அவுட்லுக்கில் நீங்கள் என்ன பண்ணலாம், சென்ட் பண்ணி ஷேர் பண்ணலாம். இல்லை ஒரு லிங்கை இங்கேருந்து ஜெனரேட் பண்ணி எடுத்து அந்த லிங்கை எங்கே வேணுமோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். த்ரூ இமெயில் இல்லை வாட்ஸ்அப் எப்படி வேணுமோ ஷேர் பண்ணி அந்த லிங்க் மூலிமா யாரெல்லாம் உள்ளே வராங்களோ யார் வேணாலும் உள்ளே வந்து இந்த ஒர்க் புக்கில் ஒர்க் பண்ண முடியும். ஸோ முதல்ல பார்த்தோம்னா சென்ட் லிங்க், நம்ம ஒர்க் புக்கோட நேம் இருக்குது, என்ன லெவல் ஆஃப் ஆக்சஸ் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துடலாம். அதாவது டீஃபால்ட்டாக நாம் யாருக்கு லிங்க் அனுப்புகிறோமோ அவங்க இந்த ஃபைலை எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் டீஃபால்ட் லிங்க், டீஃபால்ட்டான செட்டப்பு. ஒருவேளை நீங்கள் அதை மாற்றணுங்கிற பட்சத்தில் கிளிக் பண்ணி மோர் செட்டிங்ஸில் போயிட்டு கேன் எடிட் அப்படிங்கிறத கேன் வியூ அவங்களால பார்க்க மட்டும்தான் முடியணும், ரீட் பண்ண மட்டும்தான் முடியணுங்கிற பட்சத்தில் தாராளமாக கேன் வியூ கொடுக்கலாம். பட் நமக்கு எடிட் பண்ணணுங்கிறதுனால கேன் எடிட் அப்படிங்கிறத கொடுக்குறோம். ஒருவேளை நாம் அனுப்புகிற லிங்க் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான், ஒரு குறிப்பிட்ட டியூரேஷன் வரைக்கும் அவங்களுக்கு இருந்தால் போதும், அதுக்கப்புறம் அந்த லிங்க் வந்து வேலை செய்யக்கூடாது, எக்ஸ்பைரி ஆயிடணும் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நாம் என்ன பண்ணலாம், அந்த எக்ஸ்பைரி டேட்டையும் இங்கே என்ன பண்ணலாம், மென்ஷன் பண்ணலாம், பாஸ்வேர்டும் கொடுக்கலாம். பட் நம்ம பாஸ்வேர்டோ எக்ஸ்பைரி டேட்டோ இதெல்லாம் கொடுக்கல, கேன் எடிட், யார் இந்த லிங்க்கை வச்சுருக்காங்களோ யாருக்கு ஷேர் பண்ணுறோமோ அவங்க இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி தாராளமாக எடிட் பண்ணலாம். ஸ்பெசிஃபிக் பீப்புளுக்கான ஆப்ஷன் இருக்குது, இன்கேஸ் நீங்கள் குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். பட் நாம் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறது எனி ஒன் வித் திஸ் லிங்க். ஸோ இந்த செட்டப்பை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே தான் வரணும், இப்படி தான் போய் செட்டப் பண்ணணும்னு கிடையாது. ரைட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கேன் எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி கேன் வியூ ஆர் எடிட் இப்படி நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே சிம்பிளாக மாற்றிக்க முடியும். ஸோ யாருக்கு அனுப்ப போகிறோமோ அவங்களோட இமெயில் ஐடியை இங்கே என்ன பண்ணலாம், என்டர் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் இமெயில் ஐடியெல்லாம் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் கீழே என்ன மெசேஜ் வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் மெசேஜையும் கொடுத்ததுக்கப்புறம் கீழே நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, நல்லா கவனிங்க. சென்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா டைரெக்டாக நம்ம என்னென்ன இமெயில் ஐடி அங்கே மேலே மென்ஷன் பண்ணியிருக்கிறோமோ அதுக்கெலாம் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சென்ட் ஆயிரும். இல்லை எனக்கு இந்த இன்டர்ஃபேஸ் அந்தளவுக்கு சூட்டபிளாக இல்லை, கன்வீனியண்ட்டாக இல்லை, நான் டைரெக்டாக அவுட்லுக்கில் போய் அந்த இன்டர்ஃபேஸ்லேயே இந்த வேலையை முடிச்சுக்கிறேன்னா ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நீங்கள் இந்த அவுட்லுக் ஐக்கனை கிளிக் பண்ணால் போதும். அப்போ அவுட்லுக் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஓப்பன் ஆயிரும். அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், யார் யாருக்கு அனுப்ப போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் டூவில் கொடுத்துட்டு சேம் நாம் கொடுத்த மெசேஜ் இருக்கும், இந்த ஃபைலுக்கான OneDrive லிங்க் இருக்கும், தாராளமாக நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி உள்ளே வந்து அவங்க உங்களுடைய என்ன பண்ணலாம், கொலாபரேட் பண்ணி அந்த ஃபைலில் சைமல்டேனியஸாக ஒர்க் பண்ணலாம்.
பட் என்ன கேட்டால் எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு வழி என்னென்னா, ஒரு லிங்க் எடுத்துகிட்டு நம்ம பாட்டுக்கு ஷேர் பண்ணி அனுப்பிடலாம். ரொம்ப சிம்பிள், சேம் அதே ஷேருக்குள்ளே தான் நம்ம போகிறோம். கீழே நமக்கு என்ன இருக்குது, காப்பி லிங்க் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தோம்னா ஷேர் வித், இப்போ இது வரைக்கும் யாரு கூடலாம் ஷேர் ஆயிருக்கு, ஸோ வேறு யாரு கூடயும் ஷேர் ஆகலை. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், காப்பி லிங்கில் போயிட்டு இங்கே என்ன இருக்குது, எனி ஒன் வித் த லிங்க் கேன் எடிட்னு இருக்கு இல்லையா, சேம் செட்டப் தான், அதே தான், வேறு ஒன்றுமே இல்லை. பட் நாம் என்ன பண்ணுறோம், இங்கேருந்து லிங்கை காப்பி பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே ரெண்டு விஷயம் தெளிவாக மென்ஷன் ஆயிருக்கும், நம்மளுடைய ஒர்க் புக்குக்கான லிங்க்கு தான் இது, அண்ட் கீழே இந்த லிங்கை வச்சுருக்கிற யார் வேணாலும் எடிட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், காப்பி பண்ணியாச்சு, காப்பி பண்ணிவிட்டு இப்போ நாம் த்ரூ இமெயிலில் நாம் என்ன பண்ணுறோம், இதை சென்ட் பண்ணுறோம். த்ரூ வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணால் எப்படி வேணாலும் நம்ம என்ன பண்ண முடியும், சென்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே யாருக்கு சென்ட் பண்ண போகிறோமோ, இமெயில் ஐடியை நம்ம டூவில் மென்ஷன் பண்ணியாச்சு, எத்தனை வேணாலும் கொடுத்துக்கலாம், அது நமக்கு தெரியும். அண்ட் சப்ஜெக்ட்டு, நம்ம கொடுத்த ஃபைலோட லிங்க்கு எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணி ஜஸ்ட் நாம் சென்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நல்லா கவனிங்க, நாம் லிங்க்கை என்ன பண்ணியாச்சு, ஷேர் பண்ணியாச்சு, பட் இன்னுமே அவங்களுடைய ப்ரொஃபைல் பார்த்திங்கன்னா இந்த மெனு பாரில் காமிக்கலை. காரணம், அவங்க இன்னும் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி உள்ளே வரலை. ஸோ ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துட்டாங்கன்னா அப்போ நமக்கு அவங்களுடைய ப்ரொஃபைல் இங்கே பாப்அப் ஆயிரும். ஸோ இப்போது டாப்பில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் வந்தாச்சு. ஸோ அவங்க எந்த செல்லில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்படிங்கிற தெளிவாக இருக்குது. ஸோ அங்கே கிளிக் பண்ணி பார்த்தோம்னா கான்டாக்ட் கார்டு ஓப்பன் பண்ணலாம், இங்கேருந்து நம்ம இமெயில் சென்ட் பண்ணலாம், இல்லை கோ டு லொக்கேஷன் கொடுத்தோம்னா அவங்க எந்த ஷீட்டில் இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து அவங்க வேறு ஷீட்டில் இருக்காங்கன்னு வச்சுப்போம், ஈஸி வியூவிங் அப்படிங்கிற அந்த ஷீட்டில் எங்கேயோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ அவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியணும்னா கோ டு லொக்கேஷன் கொடுக்கும் போது கரெக்டாக பாருங்கள் அவங்க எந்த ஷீட்டில் எங்கே ஒர்க் பண்ணுறாங்க. ஈவன் அவங்க அங்கே ஏதாவது வந்து டைப் பண்ணுறாங்க, ஏதாவது டேட்டா என்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு அது பார்த்திங்கன்னா இங்கே உடனே என்னாகும், விசிபிள் ஆகிட்டே இருக்கும். ஸோ நாம் எப்படி இந்த யூஸரை நம்ம ஃபைலில் பார்க்க முடியுதோ ரியல் டைமில், அவங்களும் அதே மாதிரி தான் நம்மளுடைய ப்ரொஃபைலில் பார்த்துட்ருப்பாங்க நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே. இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிக்க விரும்புகிறீங்கன்னு வச்சுப்போம், உதாரணத்துக்கு இந்த செல்லை பேஸ் பண்ணி ஒரு கமெண்ட் என்ன பண்ணுறேன், என்டர் பண்ணுறேன், இங்கே ஏதாவது அப்டேட் இருக்கா. ஸோ இப்போ ஒரு கான்வர்சேஷன் நம்ம என்ன பண்ணியாச்சு, ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அங்கேருந்து வரக்கூடிய ரிப்ளை நமக்கு இங்கே தெரியும். ஸோ இப்போ அந்த கான்வர்சேஷன் ஏதாவது அப்டேட் ஆயிருக்கான்னு பார்த்தா எஸ் அப்டேட் ஆயிருக்கு. ஸோ இப்படி நம்ம ஒரு கான்வோவை என்ன பண்ணலாம், இங்கே பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ கொலாபரேட் பண்ணி ரியல் டைமில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா ஷேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை இந்த ஷேர் ஆக்சஸை நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு விரும்புகிறீங்கன்ற பட்சத்தில், அப்போ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஷேரில் போயிட்டு மேனேஜ் ஆக்சஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இதில் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக பார்த்தீங்கன்னா இருக்கும். சரி, இப்போ அந்த யூசர் அந்த ஃபைல் எல்லாம் அப்டேட் பண்ணி முடிச்சுட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுறாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உடனே அந்த இடத்துலேருந்து இந்த ப்ரொஃபைலும் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிரும். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் ஃபைலை ஷேர் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் இந்த ஷேருங்கிற டயலாக் பாக்ஸ்க்குள்ளே போகணும்னு அவசியமே கிடையாது. காரணம், ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஷேரில் போயிட்டு காப்பி லிங்க்குன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கனாலே சேம் நமக்கு அந்த லிங்க் அப்படிங்கிற டயலாக் பாக்ஸ் வந்துடும். இங்கேருந்து தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், காப்பி பண்ணி எடுத்து நீங்கள் சென்ட் பண்ணலாம். இல்லை ஒரு ஷீட்டை மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, லிங்க் பண்ணி அனுப்புகிறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சை மட்டும் அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள வேலை செய்ய சொல்லணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு ரேஞ்ச் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே நமக்கு லிங்க் டு திஸ் ரேஞ்சுன்னு இருக்கு இல்லையா. இப்போ நம்ம கிளிக் பண்ணும்போது இந்த குறிப்பிட்ட செலெக்ஷனுக்கான ஒரு லிங்க் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகிருக்கும். ஓகே, அதை காப்பி பண்ணி நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், சென்ட் பண்ணலாம். ஸோ இப்போ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ஃபைல் ஆக்சஸ் பண்ண முடியும், பட் இந்த ஃபைலில் குறிப்பிட்ட இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஹைலைட் ஆகியும் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, ரேஞ்ச் ஷேர் வித் யூ அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதில் அவங்க என்ன வேணுமோ என்ன பண்ணலாம், மாற்றங்கள் ஏற்படுத்தலாம். அதுக்காக வெளியில் ஏற்படுத்த முடியாது அப்படின்லாம் கிடையாது, தாராளமாக அவங்களால ஏற்படுத்த முடியும். ஓகே, உதாரணத்துக்கு என்ட்ரு கொடுத்தாங்கன்னா சேம் நம்மளுடைய எங்கே பாருங்கள், சேம் அந்த சோர்ஸ் ஃபைல்லையும் பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் நடக்கும். பட் அந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஹைலைட் ஆகிருக்கும். ஸோ அவங்க எதில் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணி காமிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இது அவங்க வெப்பில் ஓப்பன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இப்படி. ஒருவேளை அவங்க இந்த ஃபைலை வந்து அவங்க டெஸ்க்டாப் வெர்ஷனில் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்கன்னா அப்போ இந்த ஹைலைஷன் இருக்காது அப்படிங்கிறதான் மென்ஷன் ஆகிருக்கு. அண்ட் ஃபைனலாக இன்னொரு முக்கியமான விஷயம், ஷேரில் போய் பார்த்தோம்னா நமக்கு மேனேஜ் ஆக்சஸ்ன்னு இருக்கு இல்லையா. ஸோ இங்கே போயிட்டு மேனேஜ் ஆக்சஸில் போய் பார்த்தோம்னா இப்போ ஒரு யூஸரோட பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் ஷேர் ஆயிருக்கு தான் இல்லையா. ஆனால் இங்கே மேனேஜ் ஆக்சஸில் போய் பார்த்தோம்னா ஓனர் மட்டும்தான் இருக்கே தவிர யார் கூட ஷேர் ஆயிருக்கு அப்படிங்கிற அந்த லிங்க்கே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நேம் அந்த எதுவுமே பார்த்தீங்கன்னா இல்லை. காரணம், நாம் இந்த லிங்க்கை மட்டும் எடுத்து என்ன பண்ணோம், ஷேர் பண்ணோம். ஸோ அப்போ எப்போ மேனேஜ் ஆக்சஸில் யார் யூசர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது வரும்னா, ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஷேரில் போய் பார்த்து இங்கேருந்தே டைரெக்டாக நம்ம சென்ட் பண்ணுறோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இமெயில் ஐடி என்ன பண்ணுறேன், என்டர் பண்ணியிருக்கிறேன், என்டர் பண்ணி இங்கேருந்து டைரெக்டாக என்ன பண்ணுறேன், சென்ட் பண்ணுறேன்.
ஸோ லிங்க் சென்ட் அப்படிங்கிறது காமிச்சாச்சு. ஸோ ரிசீவர் அந்த மெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். ஓப்பன் பண்ணி இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க. பட் நல்லா கவனித்து பாருங்கள், டாப்பில் வந்து நமக்கு அந்த ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா இங்கே விசிபிளாக இருக்குது. இப்போ யாரெல்லாம் இருக்கிறாங்க, மூணு பேர் உள்ளே இருக்கார். ஓனர் இருக்கார் அண்ட் முன்னாடி ஷேர் பண்ணவங்க, முன்னாடி உள்ள கொலாபரேஷனில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இங்கே மூணு பேர் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. இப்போது சேம் ஜஸ்ட் நம்ம ஷேரில் போயிட்டு மேனேஜ் ஆக்சஸ்க்குள்ளே போய் பார்க்கும்போது இப்போ யார் கூட ஷேர் பண்ணமோ அவங்க பார்த்திங்கன்னா இருப்பாங்க. ஓகே, இங்கேருந்து அவங்கள நம்ம என்ன பண்ண முடியும், ஸ்டாப் ஷேரிங் இல்லை அவங்களுடைய ஆக்சஸை வியூ ஒன்லிக்கு நம்ம இங்கேருந்து தாராளமாக என்ன பண்ணலாம், மாற்றலாம். ஸோ ஆக்சஸை நீங்கள் வியூ ஒன்லிக்கு மாற்றுறீங்கன்னா வியூ ஒன்லிக்கு மாற்றிக்கலாம். ஸோ பெர்மிஷன் அப்டேட் ஆயிரும். இல்லை ஸ்டாப் ஷேரிங் கொடுக்குறீங்கன்னா ஸ்டாப் ஷேரிங் கொடுத்து அந்த ப்ரொஃபைல் அங்கேருந்து என்ன பண்ணிடும், ரிமூவ் பண்ணி எடுத்துரும். ஸோ இப்படி உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி யார் கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் அந்த ஆக்சஸில் கரெக்டாக வச்சுக்கலாம். இல்லை எனக்கு லிங்க் ஷேர் பண்ணுறதே கன்வீனியன்ட்டாக இருக்குங்கிற பட்சத்தில் அப்படியும் தாராளமாக நீங்கள் செய்ய முடியும். ஒருவேளை அந்த யூசர் நீங்கள் அனுப்பிச்ச பழைய லிங்க்கை வச்சு இன்னுமே ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மெசேஜ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.